விஞ்சை மகளிர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வானுலகத்தில் உள்ள வித்யாதர உலகை சார்ந்த பெண்கள் இந்த ராவணனது அரண்மனையிலே இருக்கிறார்கள். அவர்களினது மனோநிலை, இப்ப எல்லாருக்கும் ஒரு சிறு கேள்வி வந்திருக்கணும். அது வந்திருந்ததுன்னா சரி, வரலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப ராவணன் ஒரு அரக்கன்னு தெரியும். அரிய தவங்களை வைத்து மிகப்பெரியதாகிய வரங்களை கொண்டிருக்கிறான்னு தெரியும். இருந்தாலும் அவன் தேவர்களுக்கு எதிரானவன் என்றுதான் புராணங்கள் வழி வழியாக சொல்லி வருகின்றன. இப்ப தேவர்கள்னா யாருன்னா, வானுலகத்துல சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வசிக்கக்கூடியவர்கள் மட்டும் தேவர்கள் இல்லை. வித்யாதரர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், கிம்புருடர்கள், இவர்கள் எல்லாம் கூட தேவர்கள் தான். அப்படி தேவர்களாக இருக்கக்கூடிய இந்த வித்யாதர பெண்களோ, கிம்புருடர்களோ அல்லது யக்ஷர்களோ, இவன் அரக்கன் என்று தெரிந்து அவன் பால் ஈர்ப்பு கொண்டு அவன் அருகாமை தங்களிடம் இல்லையே என்று ஏன் ஏங்கினார்கள், ஏன் புலம்பினார்கள், ஏன் தவித்தார்கள் என்ற அளவுல கம்பன் ஏன் பாட்டை புனைகிறான்? இது ஒரு கேள்வி இல்லையா? என்னுடைய எதிரி, ஆனால் என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனது அணுக்கத்தையும் அவனது நெருக்கத்தையும் விரும்புகிறார். தேவர்களுக்கு பொதுவானதோர் எதிரி யார்னா அசுரர்கள். இந்த அசுரர்கள்ல இந்த காலத்துல ராவணன் ஒரு பல அசுரர்கள் இருந்தார்கள். அந்த காலத்துல ராவணன் எல்லா அசுரர்களுக்கும் மேலானவன். அப்ப அவனை சார்ந்து இந்த தேவலோக பெண்கள் சென்று சேர்ந்து அவனது அணுக்கமும் அவனது நட்பும் அவனது நெருக்கமும் தங்களுக்கு இல்லையே என்று ஏங்குவதாக புலம்புவதாக ஏன் பாடல் எழுதப்பட்டிருக்கிறதுன்னா விளக்கமும் சொல்லிவிடலாம். தேவர்களை பொறுத்த மட்டில் அவர்களை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் ஒற்றை தலைமை யாரிடம் இருக்கிறதோ அங்கு அவர்கள் சென்று சேர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. உதாரணம் சொல்லலாம், தெய்வலோகத்துல இந்திர பதவி அவரவர் மேற்கொள்ளக்கூடிய அரிய தவத்தினாலும் செயற்கரிய செயலினாலும் அந்த பதவிக்கு யார் வேணாலும் போலாம். அதற்கு மூல சான்று எங்க இருக்கு? மாபலி. மாபலி இத்துணை ராஜசூய யாகங்களையும் அஸ்வமேத யாகங்களையும் செய்ததன் பலனாக அவன் இந்திரலோகத்திற்கு செல்ல வேண்டும்னு நியமிக்கப்பட்ட அந்த வரம்பினுக்கு உட்படுகிறான். இப்ப என்ன ஒரு அசுரன் இவ்வாறு இந்திரனாக வருகிறானேன்னு கவலை. அதை தடுப்பதற்கு தான் வாமன அவதாரம் நிகழ்த்தப்படுகிறது. இவனுக்கு முன்னாடி நகுஷன்னு ஒருத்தன், அவனும் இந்திர பதவியை அடைந்து பின்னர் அகஸ்தியரால் சபிக்கப்பட்டு பாம்பாக பூமியில விழுந்தான். அது காளகஸ்தி கதை. சரி, இவர்கள் எல்லாம் அசுரர்களாக இருந்து இந்திர பதவிக்கு முயன்றார்கள். சில பேர் முயலுகின்ற பொழுதே தடுக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? இந்திர பதவி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். யார் வேண்டுமானாலும் இந்திரனாக வரலாம். ஆனால் இந்திரனுக்கு உரியதாகிய மனைவி சசி என்பவள் நிரந்தரமானவள். ஆகவே யார் இந்திரனாக வந்தாலும் அவனுக்கு அந்த சசி தேவியானவள் உரிமையானவள். அவ்வளவுதான். இது அந்த தெய்வலோகத்துல எழுதப்பட்டதாகிய நியதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன புரிகிறதுனாக்க, இந்த மானுட நிலையில இருந்து கொண்டு இந்த உறவு முறைகளை பார்க்க கூடாது. இந்திரன் என்கின்ற ஒரு நபர், அவனுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் சசி. ஆகவே யார் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு சென்றாலும் அந்த ஆற்றல் அந்த பதவியில் உள்ளவனோடு சேர வேண்டும். இதுதான் அடிப்படை. அதுபோல ராவணன் பலவாகிய தவங்களை செய்து பெறுதற்கு அரியதாகிய பல வரங்களை பெற்று மூன்று உலகுக்கும் தன்னை மன்னனாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஆகவே அவனினுடைய அதிகார மையம் எங்கு இருக்கிறதோ அதனை நோக்கித்தான் அனைத்து உலக மாந்தர்களும் போகணும்.
அதன் அடிப்படையில இந்த வித்யாதர யக்ஷ கிம்புருட உலகை சார்ந்த பெண்கள் அவன் பால் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க, பவர்னு ஒண்ணு இருக்கு, அதை அடையறதுக்கு பர்சன் ஒருத்தன் இருக்கான். பவர் கான்ஸ்டன்ட், பர்சன் மாறிட்டே இருக்கும். இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, அரசு அலுவலகத்துல ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். ஒரு அரசு அலுவலகம், ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாவட்ட ஆட்சியரினுடைய பர்சனல் பியூன் ஒருத்தன் இருப்பான். அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கின்ற வரைக்கும் அவன் எல்லா விதமான செயலுக்கும் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் தொண்டு செய்து கொண்டிருப்பான். அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் பெற்று வேறு ஒரு மாவட்டத்திற்கோ அல்லது தலைமை செயலகத்துக்கோ போகட்டும், புதிய மாவட்ட தலைவர் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவார். புதிய மாவட்ட தலைவரிடம் இந்த பழைய மாவட்ட தலைவர் பதவியை கொடுத்துட்டு விடுது, ரிலீவ் ஆவார். அந்த நிமிஷத்துல அந்த பர்சனல் பியூனை பார்க்கணும், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த சேர்ல அமர்ந்து இருக்கக்கூடிய புதிய மாவட்ட தலைவர்கிட்ட போயிட்டு முழுமையுமா பணியை தொடங்குவான். இந்த பழைய மாவட்ட தலைவரை திரும்பி கூட பார்க்கணும். இந்த அரசு அலுவலகத்துல ரொம்ப இயல்பா பார்க்கணும், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவன் யாருக்கு பணி செய்கிறான்னா, டு த பவர், நாட் டு த பர்சன். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய படிக்க போறோம். எப்படி ராவணன் ஒரு அரக்கன், தேவர்களுக்கு எதிரானவன், அப்படிப்பட்டவனை தேவலோகத்தை சார்ந்த மகளிர் எல்லாம் அவன் மீது ஏன் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், விருப்பம் கொண்டு அவன் இல்லையே என்று தயங்குவதாக ஏன் பாடல் புனையப்பட்டிருக்கின்றனா, இதான் விளக்கம். ஆகவே இதை தெளிவு பண்ணிக்கணும். ஏன்னா நான் முதல்ல யக்ஷர்கள்ட்டையே இந்த கேள்வியை தொடங்கி இருப்பேன், இல்ல ஓரளவு யக்ஷர்களை பத்தின ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அரக்கர்கள் குல பெண்கள் எவ்வாறெல்லாம் அவன் இல்லாமல் வாடினார்கள் விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்தது வித்யாதர உலக மகளிரை பற்றி சொல்லும் போது இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எந்த அளவினுக்கு இது உங்களை ஏற்றுக்கொள்ள கூடிய அளவுல பாடல்கள் போகின்றனன்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் ஆகவே நம்ம புராண இதிகாசங்களை படிக்கின்ற பொழுது அந்த இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் சொல்லப்பட்ட செய்திகள், அவைகள் உருவான காலத்துல நடைமுறையில இருந்த சட்டங்களுக்கு உட்பட்டு உருவாக்கப்படுகின்றன. அந்த காலமெல்லாம் மாறி பன்னெடுங்காலம் ஆயினதற்கு பிறகு அந்த சட்டம் சரியா எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, கைத இன்னைக்கு நிறைய பேருக்கு புதிது புதிதான சிந்தனை வருகிறது. மனு அப்படி சொல்லி இருக்கிறார், அது சரியா முறையா? மனு சொல்லப்பட்ட காலத்துல தேவையானது எதுவோ அதை சொல்லி இருக்கிறார். அதோட சரி, இதே கேள்வியை மனுவை கேட்கின்ற இந்த கேள்விய நாம வள்ளுவற்றை இவ்வாறு சொல்லி இருக்கிறாரு, அது போல இது ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு இப்ப கேட்ட யாரும் பதில் சொல்ல மாட்டேன். வள்ளுவர் இந்த மாதிரியான சில வரையறைகளை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறாரு, அது இன்று செல்லுபடி ஆகுமான்னு கேட்ட ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் மனு என்கின்றவருடைய அந்த நீதிகள் எல்லாம் வடமொழியில் எழுதப்பட்டதும் மனுவை இவர்களாக ஒரு குறிப்பிட்ட குலம் என்று கருதியதனால வந்த குழப்பம். பல பேருக்கு தெரியாது இந்த மண்ணில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய துறவியர்கள், அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உபநிடதங்கள், இவைகளில் எல்லாம் கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டிற்கு மேலாக இவர்கள் யார் எந்த குலம் என்று கருதி இருக்கிறார்களோ அந்த குலத்திற்கு உரியவர்களே அல்லவர்கள். அதான் ஆச்சரியம், இதை எல்லோரும் மறைத்து மறைத்து பேசுகிறார். நாம அந்தணர்களாக இருக்கக்கூடிய ஒரு இனம், அந்த இனம் சொல்லுவதற்கு உண்டான அடிப்படை காயத்ரி யாரால் சொல்லப்பட்டது என்றால் விஸ்வாமித்திரரால் சொல்லப்பட்டது. இன்று கையாளக்கூடிய நம்முடைய காயத்ரி விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்டது. அந்த விஸ்வாமித்திரர் ஒரு க்ஷத்ரியர். இது நமக்கு புரிவதே, இதெல்லாம் இவர்கள் யாரும் முன்னெடுக்கிறதே கிடையாது. இந்த ராமகாதை படிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல், இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, இது அண்மையில பல்வேறு விதமான விவாதங்கள்ல கலந்து கொள்றதுனால பெறக்கூடிய பயன். அதனால சொன்ன யாரேனும் உங்களிடம் கேட்டால்
ராவணன் ஒரு அசுரன், தேவர்களுக்கு எதிரானவன். அவனினுடைய அரண்மனையில எதற்காக வித்யாதர உலக பெண்கள் இருக்கலாம், ஆனால் இயங்குவதாக ஏன் பாடல் சொல்லப்பட்டதுன்னா, அவர்கள் தலைமைக்கு உரிய மரியாதை அந்த அடிப்படையில் ஈர்க்கப்படுவார்களே அன்றி அவர்களுக்குன்னு தனித்ததாகியதோர் உணர்வுகள் இல்லை. வேற எங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம் தெரியுமா? மகாபாரதத்துல கிருதா அர்ஜுன் என்ற ஒரு பகுதி வரும். போருக்கு உரிய அஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் செய்ய வருவான். சிவனை நோக்கி பாசுபத அஸ்திரத்தை பெற அந்த அஸ்திரத்தை கொடுத்த உடனே சிவன் சொல்லுவார், உன்னு சிறிது காலம் நீ உன்னுடைய தந்தையாகிய இந்திரனோட இருந்து விட்டு வான்னு. உன்னை வானுலகம் போவான் அர்ஜுனன். அங்க வானுலகத்துல அழகு கன்னியர்கள் நார்வல்ல ஒருத்தி அவனுக்கு காமம் பற்றின கலையை கற்றுத்தருகிறேன்னு சொன்ன பொழுது இவன் மறுப்பான், இல்ல இது இந்திர லோகத்துல நீங்கள் என் தந்தை இந்திரனுக்கு உரிய மகிழ்ச்சிகளில் ஒருத்தி, நான் உம்மோடு இதனை அனுபவித்தலோ பெறுதலோ கூடாதுன்ன பொழுது அவன் மறுப்பான், இல்ல இந்த உலகத்தில் இதெல்லாம் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்று சொன்ன உடனே இவன் மறுத்த உடனே கோபம் கொண்டு, ஒரு பெண்ணே உன்னை வலிய அழைத்த பொழுது கூட நீ அவளுக்கு ஆர்வம் காட்டாமல் போனதுனால நீ பேடுன்னு சபிச்சிருவான். அந்த ஒரு சாபத்தினுடைய பயனை கொண்டுதான் அஞ்ஞாத வாசத்துல இவன் பிரகண்ணு கலைன்ற பேரோட ஓராண்டு பேடியாக அர்ஜுனனால் வாழ முடிந்தது. எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், இது தெய்வலோகத்துல சொல்லப்பட்ட வாழ்க்கை முறை. ஆகவே இதை மண்ணுலக வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு குழப்பிக் கொள்ளுதல் கூடாது. பாட்டுக்கு போலாமா? சரி. வளர்ந்த காதலர் மகரிகை நெடுமுடி அரக்கனை வரக்கானார், தளர்ந்த சிந்தை தம் இடையினும் நுடங்கிட உயிரோடு தடுமாறி களைந்தவா நெடும் கருவியில் கைகளில் செய்கிற கலை கண்ணால் அளந்த பாடல் வெவ் அறவு தம் செவிப்புக அலமரல் உருகின்றார். எப்படியா? வளர்ந்த காதலர் மேலும் மேலும் இராவணன் பால் காதலினை வளர்த்து கொண்டவர்களாகிய இந்த வித்யாதர உலகை சார்ந்த பெண்கள். வளர்ந்த காதலர் மகரிகை நெடுமுடி, மகர வடிவத்திலே தனது மகுடத்தை சூடியவனாகிய அரக்கன் இராவணன். வரக்கானார் தம்மோடு வந்து இருந்து தங்களுக்கு உரிய மகிழ்வை இன்பத்தை தர இயலாமல் இருக்கின்றதே என்பதனால் வருத்தப்பட்டு தளர்ந்த சிந்தை இவர்களது மனதானது தளர்ந்து போக தம் இடையினும் அவர்களினது மென்மையான இடையை காட்டிலும் நுடங்கிட, இடை ஏற்கனவே மெலிது, அந்த மெலிந்த இடையை காட்டிலும் மனது மேலும் இராவணன் அங்கு வரவில்லையே என்ற இயக்கத்தினாலே தளர்ந்து போயிற்றான். நுடங்கிட மனது இங்கு நுடங்கி போனதுனா இடை இல்லை, ஏற்கனவே அவர்களுக்கு மெல்லிய இடை, அந்த மெல்லிய இடையை விட இவர்களது மனது இராவணன் வரவில்லையே என்பதனால் தளர்ந்து போக, அந்த நேரத்துல தளர்ந்து போனதினால அவர்கள் உயிருடன் தடுமாற, உயிரோடு தடுமாறி அவர்கள் உயிர் இருக்கின்றதா இல்லையா என்று இவர்கள் மயங்கிய நிலையில் இருக்க அப்ப செய்கிறியர் பாணர்கள் சங்க இலக்கியத்துல இருந்து சொல்லுது. செய்கிறியர், கோடியர், பாணர், விரலி, கூத்தர், இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த இசை மற்றும் ஆடல் கலை வல்லுநர்களுக்கு உண்டான பெயர்கள். அந்த செய்கிறியர்கள் பாணர்கள் கலந்தவா, கண்டத்தோடு கலந்தவானா கண்டத்தோடு மாறுபடாது நெடுங்கருவியில் நீண்ட இசைக்கருவிகள்னா யாழ். அவர்களினது குரல் ஏற்கனவே பல இடத்துல சொல்லிட்டோம், கம்பனுக்கு அந்த இசையினது நுணுக்கம், வாசிக்கக்கூடிய வாத்தியத்தினது ஸ்ருதியும் பாடக்கூடிய பாடகர்களினது ஸ்ருதியும் ஒத்திருக்கிறதாம். ஆகவே கண்டத்தோடு மாறுபடாது கலந்தவா நெடுங்கருவியில் நீண்ட இசைக்கருவிகளாகிய யாழ்
குழல் போன்றவைகளில் கைகளினாலும் கலை கண்ணால் நூல்களாகிய கண்களை கொண்டு அளந்த பாடல். மிக அழகாக அந்த பண்ணினுக்கு உரிய இலக்கணம் எது எது என்று தெரிந்து அவைகளுக்கு உட்பட்டு வரையறுத்த தாளத்துல பிழையே இல்லாமல் பாடுவது, ராவணன் வரவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வித்யாதர மகளிரினது காதுக்குள்ள எது போயிற்றான், அந்த இசை பாம்பு போல போச்சு. நூல்களாகிய கண்களை கொண்டு அளந்த பாடல் என்னாயிற்று, வெவ்வரவு கொடிய பாம்பு தம் செவி புக. அவர்களினுடைய காதுல பாம்பு நுழைந்தது போல, கொடியதாக உடைய நச்சினை தரத்தக்க பாம்புகள் காதுக்குள்ள நுழைந்தால் இந்த இசையினது ஒலி அவ்வளவு கொடுமையை காதுக்கு தந்ததான். பாரதி இது அப்படியோ எழுதும், கோவலர்த்தம் தீங்குழல் ஓசை காதுக்கு குத்தல் எடுத்ததடி. காரணம் என்னன்னு கேட்டா, காதலிலே பிரிவுற்றிருக்கக்கூடிய மாதருக்கு இசை இயல்பாக எவைகளெல்லாம் மகிழ்வை நிறைவை தருமோ அவைகள் எல்லாம் மிக பெரிய அளவிலே துன்பத்தை தரத்தக்கனவாக இருக்கும். பாரதி அதை பட்டியலே விடுவோம். பாலும் கசந்தது என்பான், படுக்கையும் நொந்தது என்பான், கோவலர்த்தம் தீங்குழலினது ஒலி காதினுக்கு குத்தல் எடுத்தது. காதுல பாம்பு நுழைந்தது போல இது பொருத்தமான ஓமையான பாரதி அந்த வேலையை பண்ணியிருக்கான். பின்னாடி நல்லதாகியது ஒரு சொல்லை கேட்டால் அந்த காதுக்கு தேன் வந்து பாயுது போல் இருக்கிறதுன்னு எழுதினான் இல்லையா, செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தேன் வாயினாலதான் சுவைக்கணும், காதுல சுவைக்க முடியுமான்னு அதேதான் இங்க கம்பனும் முன்னோடியாக சொல்றான். இந்த இசை காதல்ல ஈடுபட்டிருந்து துணையோடு இருக்கிறவர்களுக்கு இன்பத்தை தரும், ஆனால் இதே இசை பிரிந்து ஏங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரியதாகிய துன்பத்தை தரும். அந்த துன்பத்தினுக்கு மீ உயர் எல்லை எதுனா பாம்பினது விஷம் போல. பாம்பினது விஷம் எந்த அளவினுக்கு ஊரினை செய்யுமோ அது போல இந்த செய்கிறியர்கள் எழுப்பக்கூடிய இசை இவர்களினது காதுகளுக்கு நச்சினை தரத்தக்கதாய், மேலும் அவர்களினது பிரிவினை கொடிய அளவிலே மாற்றத்தக்கதாய் இருந்ததினாலே அலமரல் உருகின்றார். இனி என்ன நடக்குமோ, தாங்கள் உயிரோடு இருக்க முடியுமோ முடியாதோ என்று அவர்கள் தடுமாற தலைப்பட்டார்கள். அடுத்து, புரியும் நல்நெறி முனிவரும் புலவரும் புகழ் இலா பொறை கூற எரியும் வெம்சினத்து இகல் அடு கொடுந்திரல் இராவணர்க்கு எஞ்ஞான்றும் பரியும் நெஞ்சினர் இவர் என வயிர்த்து ஒரு பகை கொடு பனி திங்கள் சொரியும் வெங்கதிர் துணை முளைக்குவை சுட கொடிகளில் துடிக்கின்றான். கொடிகளில் துடிக்கின்றான். புரியும் நல்நெறி முனிவரும், புரிதல்னா யாவரையும் விரும்பக்கூடியனர். நல்நெறி நல்ல வழியிலே செல்லக்கூடிய முனிவர்கள் தெரியும், தவம் செய்யக்கூடியவர்கள், எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவர்களும் எல்லா காலத்தும் நல்ல வழியிலே செல்லக்கூடியவர்களும் ஆகிய முனிவர்களை எல்லோரும் விரும்புவார்கள். அது போல புலவர்களும், இந்த இடத்துல புலவர்ன்ற சொல்லுக்கு கற்று அறிந்த ஞானிகள் எடுத்துக்க கூடாது, இந்த இடத்துல மட்டும். தேவர்கள், தேவர்களுக்கு ஒரு பெயர் புலவர்கள்னு பேர். தேவர்களும் புகழ் இலா பாதுகாப்பை பெறாமையினாலே பொறை கூற பொறுமை அதிகரித்தும் கருணையே இல்லை. அதனால எரியும் எரிகின்ற வெம்சினத்து கடுமையான கோபம், அதனால இகலடு பகையை அழிக்கின்ற கொடும் திரள் ராவணருக்கு, ராவணனுக்கு அடையும். யார் ஒருவராலும் அடக்க முடியாத அளவினுக்கு ஆற்றலனை மிகப்பெரிய அளவுல கொண்டிருக்கக்கூடிய ராவணன். எப்படிப்பட்ட ராவணனவன், எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய பல தவங்களை செய்த துறவியர்களாலும் ராவணன் அடக்க முடியல, அநேகமான ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய தேவர்களாலும் அடக்க முடியல,
அப்படிப்பட்ட கொடுந்திரள் ராவணனுக்கு அந்த கொடுமையான ஆற்றலை கொண்ட ராவணனிடத்தில் எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் பரியும் அன்பு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அவன்தான் தலைவன், அவனை யார் ஒருவரும் எதிர்த்து வெல்ல முடியாது. ஆகவே அந்த தலைமையிடத்துல இருக்கக்கூடிய தன்னேர் இல்லாதவனுக்கு ஏதாகிலும் நாம பணிந்து போனால் அன்றி நம்முடைய வாழ்வு சிறக்காது என்று தெரிந்து கொண்டு இந்த வித்யாதர மகளிர் அவ்வளவு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டார். தனக்கு இன்றைய சூழல்ல எல்லா ஆற்றலையும் பெற்ற தன்னேர் இல்லாத தலைவன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான். இப்ப இவனை நாம் ஆதரித்து இவனுடைய அன்பினுக்கு பாத்திரமாகவில்லை என்றால் நம்மை யார் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்ட வித்யாதர மகளிர் என்ன செய்தார்கள்? அதனால் வயிற்று கோபம் கொண்டு ஒரு பகை கொடு, ஒரு பகையை மனத்தில் வைத்து பனித்திங்கள் குளிர்ந்த சந்திரனானவன் என்ன செய்தானா, சொரியும் வெம் கதிர் அவனால் சிந்தப்படக்கூடிய அந்த கிரணங்கள் ஆகிய கதிர்களை துணை குவை முலை சுட அவர்களினது இரண்டு பருத்து இருக்கக்கூடிய மார்பகங்களானது அந்த சந்திரனது ஒளிப்பட்டு சுடுவதினாலே என்னாயிற்று, இவர்கள் பூங்கொடிகளைப் போலே துடிக்கிறார்கள். இந்த ராவணனது அருகாமை இல்லை, அந்த ராவணனினுடைய நெருக்கம் இல்லை. இப்பொழுது நமக்கு ராவணனினுடைய அணுக்கம்தான் தேவை. அப்பொழுதுதான் நாம் ஏனைய பிற பகைவரிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று எண்ணக்கூடிய வித்யாதர மகளிர்களின் மீது இந்த சந்திரனானவன் ஒளியை சிந்த அந்த ஒளியானது இவர்கள் மார்பிலே பட்டு மேலும் காமத்தை தூண்டுவதினால் கொடிகளைப் போல் இருக்கக்கூடிய இவர்கள் மேலும் துடிப்பினுக்கு உள்ளாகிறார்கள். சிறுகு காலங்கள் ஊழிகள் ஆம் வகை திரிந்து சிந்தனை சிந்த முருகு காதலின் வேதனை உழப்பவர் முயங்கிய முலை முன்று இறுகு சாந்தமும் எழுதிய குறிகளும் இன்னுயிர் பொறை ஈர மருகு வாட்கண்கள் சிவப்புற நோக்கினர் பயிர்த்தனர் உயிர்க்கின்றார். இது ஒரு படி மேல போய் சிங்காரத்தை விளக்கக்கூடிய இடம். சிறுகு காலங்கள், அதாவது காலத்துல மிகச்சிறிய அளவு எதுனாக்க நமக்கு அளந்து அறியக்கூடிய காலங்கள்ல மிகச்சிறிய அளவு எதுனாக்க நொடி. அந்த நொடியை எதனுடைய பிரிவாக சொல்லுவார்கள்னா நாழிகையிலிருந்து தொடங்குகிறது. நமக்கு ஓரளவினுக்கு சிறிய கால அளவு அப்படின்னா நாழிகை. ஒரு நாழிகைனா 24 நிமிடம். அதுதான் நமக்கு அந்த காலத்துல குறைந்தபட்சமாக சொல்லக்கூடிய ஒரு அளவு முறை. ஒரு நாழிகை பொழுதுல வந்துடுறோம், கொஞ்ச நேரம்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்றதுக்கு நாழிகை நேரம்னு சொல்ற மரபு உண்டு. அந்த மாதிரியான காலங்கள்ல ஊழிகளாம் வகை, அந்த ஒரு சில நாழிகைகள் கூட இல்ல, ஒரு நாழிகைக்கும் குறைந்த சிறிய காலமே ஊழியை போல நீண்டு காணப்படுகிறது. யாருக்கு? காதல்ல பிரிந்தவங்க. எப்படியா? ஊழிகள் ஆமரை, ஊழின்னு ஒருமையில சொல்லல அங்க கம்பன். காலத்துல மிகச்சிறிய காலம் நாழிகைக்கு கீழ்ப்பட்டது. அப்படி நாழிகைக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய அந்த மிக குறுகிய காலமே காதலிலே பிரிவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி நீண்டு காணப்படுகிறதா? ஊழிகள் ஆம்பகை, பன்னெடும் ஊழிகள் ஒன்று சேர்ந்தது போல அவ்வளவு பெரியதாகிய இடைவெளியை தருவதாக இருக்கிறதா? ஆகும்படியாக சிந்தனை மனது அப்படி தவிக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் தான் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சில நிமிடங்களே பல ஊழிக்காலங்களாக பிரிந்திருப்பது போலதோர் இயக்கத்தை தருகிறதாம். ஆகவே திரிந்து சிந்த வேறுபட்டு இவர்கள் மனமானது சிதறிப்போக முருகு காதலின்
ராவணன் பால் கொண்ட முற்றிய காமத்தினால் வேதனை உழப்பவர் அந்த ராவணன் கிடைக்கவில்லையே, அவனது தன்னழி கிடைக்கவில்லையே என்று இவர்கள் வருந்துகிறார்கள். துன்பத்தில் வருந்த, அடுத்த வார்த்தை பாருங்க, முயங்கிய ராவணனால் தழுவ பெற்ற முலை முன்றில் இவர்களினது அழகான மார்பகத்தின் மேலாக அவனால் பூச பெற்ற இறகு சாந்தமும் உலர்ந்த சந்தனங்களும், அவனால் பூசப்பட்ட சந்தனங்கள், குளிர்ச்சியாக பூசப்பட்ட சந்தனங்கள், இந்த மகளிர் கொண்டிருக்கக்கூடிய காமம், அதனால் ஏற்பட்ட வெப்பம், அந்த சந்தனம் உலர்ந்து கீழே சிந்துகின்றனவா அவன் இல்லாமல் போனதினாலே. அப்புறம் அவனால் எழுத பெற்ற குறிகளும், கரும்பு முதலிய சித்திரங்களும், இனிமையான உயிர் பொறை உயிராகிய பாரத்தை ஈர அறுக்க. இதெல்லாம் குறிப்ப கொஞ்சம் நாகரீகமா எழுதியிருக்கார், வேற வழி கிடையாது. ராவணனோடு கூடியிருந்த காலத்துல அவனால இவர்களது மார்பின் மீது பூசப்பட்ட சந்தனம், எழுதப்பட்ட தொயிற்கொடி போன்ற பிற குறிகள், அவனது கை நகங்களினது குறிகள் எல்லாம் கூட பட்டிருக்கும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட அளவிலே நமக்கு இன்பத்தை தந்தவன் இப்பொழுது இங்கு இல்லாமல் இருக்கிறானே என்று இவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அவ்வாறு இவர்கள் பெற்ற இன்பம் ஒரு கணப்பொழுது நேரம்தான் விலகி இருக்கிறது. அந்த ஒரு கணப்பொழுது விளக்கமே பல யுகங்களினை போல இவர்களுக்கு காட்சியளிக்கிறது. இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த பகுதி இந்த மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கொஞ்சம் எல்லோரும் வாய்ப்பு இருந்தால் கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய கடை திறப்பை படித்து பாருங்கள். இத்தகைய எல்லாம் சமகாலத்து போலவர்கள் கம்பன், குலோத்துங்கன் சபையில இருந்த கலிங்கத்து பரணி எழுதின ஜெயங்கொண்டார், எல்லாம் ஒரே காலம். ஆனால் ஒரு தன்மைத்தான கற்பனை அப்படியே ஊடுருவி போவதை பார்க்கலாம். ஆகவே இறுகு சாந்தமும் எழுதிய குறிகளும் இன்னுயிர் பொறை ஈர, ஈரன வெட்டன், ஈறுதல் பிளத்தல், அவனால் எழுதப்பட்ட, அவனால் பூசப்பட்ட, அவனால் உருவாக்கப்பட்ட குறிகள் எல்லாம் இவர்கள் மார்பிலே இருந்து மேலும் அவன் பிரிந்திருப்பதினாலே இவர்கள் உயிரை அது பிளந்து கொண்டே செல்லுகிறது. அதை பார்த்து பார்த்து உயிர் தவிக்கிறதாம். பொறை ஈர மருகு வாட்கண் சிவப்புற நோக்கினர், தங்களினுடைய வாழ் போன்ற கண்கள் கலங்கக்கூடிய அளவிலே சிவந்து போகக்கூடிய அளவிலே அழுத நிலையிலே இருக்கிறார்களாம். வயிர்த்தனர் உயிர்க்கின்றார். வயிர்த்தனர் அப்படின்னாக்க ராவணன் வருகின்றானா என்று சினம் கொண்டு பார்க்கிறார்களாம். இப்படி எங்களுக்கு ஒரு இயலாத நிலைமையை தந்து விட்டானே அந்த ராவணன் வருகிறான். பிற்காலத்துல தமிழ்ல சில பதங்கள் உருவாக்கப்பட்டன, அதுல மன்மதன் தனக்கு இப்படிப்பட்டது ஒரு துன்பத்தை தந்தானே என்று மன்மதனை பாடும்போது வாடா மதப்பயலேன்னு பாடினார். நீ இப்படிப்பட்டதாகிய இன்னலை தந்து விட்டாய், அந்த தலைவனை எண்ணி எண்ணி நான் தவிக்கக்கூடிய அளவனுக்கு எனக்கு காமத்தை தந்து விட்டாய், இது தந்ததெல்லாம் நீதானே, உன்னை நான் சும்மா விட போவதில்லைன்னு பாட்டு. மற்றொரு பாட்டு கூட, இந்த பாட்டு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், தெருவில் வாரான், அந்த பாட்டுல கூட அழகாக சொல்லப்பட்டிருப்பா, சொல்லுவாள் அந்த தலைவி, வாசலில் நில்லானோ ஒரு வார்த்தை சொல்லான், வேற ஒண்ணு அவன் செய்ய வேண்டாம், அவன் வரக்கூடிய பாதையில எங்கள் வீடு இருக்கிறது, வீட்டின் வாயிலே நான் காத்திருக்கிறேன். இந்த கருத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? தமிழ் தொல்லிலக்கியமாக முத்தொள்ளாயிரத்துல பார்க்கல. மன்னன் உலா வருகிறான் என்பதற்காக ஒவ்வொரு இல்லத்தில் இருந்த தாய்மார்கள் தங்களினுடைய பெண்களை எல்லாம் ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து பூட்டினார்கள். ஏனென்றால் இந்த பெண்கள் எங்கே உலா வரக்கூடிய மன்னனை பார்த்து அவன் மீது மையல் கொண்டு தங்கள் வாழ்க்கையை இழந்து விட போகிறார்களே என்று கவலைப்பட்டார்கள். திறந்திடுமின் தீயவை தீயவை பிற்காண்டும் மாந்தர் இறந்துபடும் ஏதம் பெரிதம், தன்னார மார்பின் தமிழர் பெருமானை உறந்த ஏற்கோனை கண்ணார காண கதவுன்னு பாட்டை முடிச்சிருக்கார். இது அந்த காலத்துல ஒரு தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரியதாகிய தொகுதி.
அவனை இத்துணை பெண்கள் பார்த்தார்கள், இத்துணை பெண்கள் அவன் மீது ஆர்வம் கொண்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவனாகிய தலைவன். அதனால இந்த வித்யாதர பெண்கள் இத்தகைய துன்பத்தை தங்களுக்கு தந்தவனாகிய ராவணன் எங்கே தங்களை நோக்கி வருகிறானா என்று அவன் வரும் பாதையிலே சினத்தோடு கடுமையான கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வார்த்தையை போட்டவர் வயிர்த்தனர் உயிர்க்கின்றார் பெருமூச்சை விட்டு கொண்டு எங்கே அவன் வராமல் போய்விடுவானோ என்று கவலையும் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட வித்யாதரர்கள் உலகை சார்ந்த பெண்கள் ஏராளமாக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாளிகை. அந்த மாளிகையில மண்டோதரியானவள் உறங்கி கொண்டிருக்கிறார். அனுமனுக்கு அவளை பார்த்த உடனே ஒரு சந்தேகம், நான் மண்டோதரி மயனது மகள், மிகச்சிறந்த கற்புடைய பெண்கள் அவ்வளவு இருக்கு. ஏன்னா ராமகாதையை முழுசா நம்ம படிக்கும் போதுதான் தெரியும், இங்க இந்த இடத்துலதான் மண்டோதரியை அறிமுகப்படுத்துற. ஆனால் மண்டோதரி தேவையான நேரங்களில் தேவையான அளவினுக்கு ராவணனுக்கு அறிவுரை சொன்னவள், புரிஞ்சுக்கணும். உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், தன் கணவன் ராவணன் செய்த தவறை இவளால் எவ்வாறு சகித்து கொண்டிருந்த முடிந்ததுன்னா, சகித்தெல்லாம் கொண்டு இருக்கல, ஒவ்வொரு நிலையிலும் அவனுக்கு அறிவுரை சொன்ன. அப்படிப்பட்டவள் மிக புனிதத்தினுக்கு உட்பட்டவள். அவள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அனுமன் நிற்கிறான், ஐயம் கொள்ளுகிறான். எப்படியா? ஆய விஞ்சயர் மடந்தையர் உறைவிடம் ஆறு இரண்டு அமை கோடி. கம்பனுக்கு எல்லாமே கோடிதான். தூய மாளிகை நெடும் தெரு துருதி போய் தொலைவில் மூன்று உலகிற்கும் நாயகன் பெருங்கோயிலை நன்னுவான் கண்டனன் நளிர் திங்கள் மாய நந்திய வாழ்முகத்து ஒரு தனி மயன் மகள் உரை மாடம். ஆய இப்படி மேலே சொல்லப்பட்ட வித்யாதர உலக பெண்கள் விஞ்சயர்கள். வித்யாதர உலக பெண்கள் எப்படி அத்தனை அளவா? அமை ஆறு இரண்டு கோடி, தங்கியிருந்த பனிரெண்டு கோடி எண்ணுள்ள அளவினுக்கு வித்யாதர உலக பெண்களும். அதெல்லாம் எப்படி கம்பன் எண்ணியா சொல்ல முடியும்னா, கற்பனை என்று ஆயிற்று. அளவை சொல்லும் போது கொஞ்சம் அதிகமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி செய்வார் சொல்லுவார்கள், செய்வதோ மானசீக பூஜை, அதுல எதற்கு அழுகின வாழைப்பழத்தை வைத்து நைவேத்தியம் பண்ணணும். உண்மையான பூஜையா இருந்தா வைக்கக்கூடிய கனி பழுதுபட்டு இருக்கிறதா நன்றாக இருக்கிறதான்னு பார்க்கலாம். செய்வதோ மானசீகமான பூஜை, அதுல ரெண்டு பழத்தை வச்சு மானசீகமா வழிபாடு செய்வதற்கு எதுக்கு மோசமான பழத்தை வைப்போம்? நல்ல பழத்தை தாரோடையே வைக்கலாமே. அதுபோல கம்பன், வித்யாதர பெண்கள் அங்க இருந்தார்கள், இத்துணை கோடி பேர் இருந்தால்தான் அத்துணை கோடி பேராலும் ஈர்க்கப்படக்கூடிய அளவுல ஒரு நாயகன் இருக்கு. இதுதான் பெருமை. ஆகவே ஆறு இரண்டு அமை கோடி, தூய மாளிகை நெடும் தெரு துருவி போய், இப்படிப்பட்ட பன்னிரண்டு கோடி வித்யாதர மகளிர்கள் இருக்கக்கூடிய அந்த நீண்ட வீதிகளிலே ஒவ்வொரு மாளிகையாக துருவி துருவி தீர ஆய்ந்து பார்த்து துருவி போய் தொலைவில், அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துல மூன்று உலகிற்கும் நாயகன், முன்பே சொன்னது மூன்று உலகங்களை வென்றவனாகிய ராவணன் பெருங்கோயிலை அவனது மிக பெரியதாகிய அரண்மனையை சென்று அடைந்தான் அனுமன். கோயிலை நண்ணுவான் கண்டன போன இடத்துல பார்த்தான் நளிர் திங்கள் மாய நந்திய வாழ்முகத்து. நளிர் திங்கள்னா குளிர்ந்த சந்திரனும் இந்த மண்டோதரியின் முகத்திற்கு முன்னாடி வந்து நின்னா ஒளி குறைஞ்சி போயிடுவான். பூரண நிலவை காட்டிலும் மிக அதிகமான பிரகாசமான ஒளியை பெற்றுள்ள முகத்தினுக்கு உரியவள். ஆகவேதான் நளிர் திங்கள் மாயன்னா அந்த திங்களினது ஒளியானது இவள் முக ஒளியின் முன்னே இறந்து போகும், செத்து போகும்.
அவ்வளவு பிரகாசமான முகம், நந்திய வாழ் முகத்து, வாழ்னா பிரகாசம் அர்த்தம், ஒளின்னு அர்த்தம், ஒளி பெற்ற முகத்தை உடைய ஒரு தனி மயன்மகள், ஒப்பற்றவள் அர்த்தம். ஒரு தனினா ஒப்பற்றவள், அவளை யாரோடும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பினை தன்னிடம் கொண்டவளாகிய இந்த மண்டோதரி இருந்த அறைக்கு போனோம். மயன்மகள் உரை மாடம், அவள் இருக்கக்கூடிய அந்த தங்கி இருக்கக்கூடிய மாளிகைக்குள்ள போன போயிட்டு என்ன கம்பன் கிட்ட எவ்வளவு நேர்மைன்றதுதான் முக்கியம். தவறு செய்த அரக்கன் ராவணன், அவன் மனைவி அவளும் எப்படி இருப்பான்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி சில கவிஞர்கள் செய்யறது உண்டு. இதே கம்பன் செஞ்சிருக்க, நாம் ஏற்கனவே அந்த பகுதியை பார்த்து ரசிச்சிருக்கோம். அதாவது தயரதனது மூன்று பட்ட மகிழ்ச்சிகளை விளக்கணும்னு வந்தான், அவர்களின் பெருமையை சொல்லணும்னு. கைகேயிய விவரித்தான், சுபதிரையை விவரித்தான், கோசலைய பெரிய அளவில் விவரிக்கல. கம்பன் பெரிய அளவில் விவரிக்க ஒரே பாட்டில் ஒன்றரை வரியில் சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் கோசலை என்ன சொன்னா, உலகு ஏழும் முன்று முன்பு ஈன்றவனாகிய அந்த பரம்பொருள் ஆகிய நாரணனை இந்த பிறவியில தன் வயிற்றிலே பிறப்பிக்க செய்தவள் அல்லவா? இதை விட அவளுக்கு வேற என்ன பெருமையை நான் சொல்றதுன்னு கேட்டேன். மிகப்பெரியவனாகிய நாரணன், அந்த நாரணனே ராமாவதாரம் எடுக்கின்ற பொழுது ராமனாக குழந்தை வடிவிலே இவள் கருவிலிருந்து வந்தான் என்று சொன்னால், இதை விட கோசலைக்கு நான் என்ன பேர் கொடுக்க முடியும், என்ன சிறப்பு கொடுக்க முடியும்? ஒன்றரை வரியில சொல்லிட்டு போயிட்டான் ராமனினுடைய பெருமையை சொல்லி. அப்படிப்பட்டவன் இந்த அவதாரத்துல இவள் கருவிலே தோன்றினான்னா இதை விட இந்த கோசலைக்கு வேற என்ன பெருமையை சொல்றது? இதெல்லாம் பாரதிக்கு எவ்வளவு பெரிய தாக்கம்னு பாருங்க. இந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரொம்ப ரசித்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதும் போது துச்சாதனன் விளக்கணும்னு ஒரு முடிவுக்கு போறான். யாரு துரியோதனன் தம்பி சொன்னா இது எடுபடாது. ஒரே வரியில் அவனுடைய முழு தகுதியை பாரதி முயன்று சொன்ன இடம், தீமைகள் செய்வதில் அண்ணனை வென்றவன். நாளே சொல்லி முடிச்சு போச்சு. துரியோதனன் தீமையின் வடிவானவன், அப்படிப்பட்ட தீமைகளுக்கு உரிய வடிவினை பெற்றிருக்கக்கூடிய துரியோதனன் அவன் செய்தற்குரிய தீமைகளை காட்டிலும் இந்த துச்சாதனன் இருக்கிறானே ரொம்ப மேலாக செய்வான். தீமைகள் செய்வதில் அண்ணனை வென்றவன், இந்த தகுதி ஒன்றே போதும். துரியோதனன் யார், துச்சாதனன் யார்? அந்த மாதிரி இந்த மண்டோதரியை வர்ணிக்கணும்னா கம்பன் ஒன்று ஒரே வரியில சொல்லிட்டு போயிருக்கார். தீமைகளினது மொத்த உருவாக இருக்கக்கூடிய ராவணனது மனைவி எப்படி இருப்பான்னு கேட்டு போயிருக்கலாம். யாரு யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா இங்க கம்பன் முடிவு செய்தார், இல்லை எவ்வளவு மோசமான ஒருவனுக்கு கூட மிக யோக்கியமான நீதி நேர்மைகளை தெரிந்த மனைவி இருப்பது உண்டுன்னு ஒரு முடிவு. இதுதான் இயற்கையினால் அமைக்க பெற்றிருக்கக்கூடிய விதி. அப்ப இவ்வளவு யோக்கியதைக்கும் இந்த மண்டோதரி உரியவளான உரியவள்னு பின்னாடி ராமகாதை நிரூபிக்கிறது. ராவணன் இறந்து கிடந்த பொழுது இவள் என்ன சொல்லி புலம்பினாள் தெரியும்? ஐயோ நீ இறந்தாயே என்றெல்லாம் புலம்பல. இவ்வளவு பெரிய போர்க்களத்துல ராமன் உன்னை கொன்றானே, தாரை எப்படி புலம்பினான்? ஏயா வந்த ராமன் எங்குள்ளான், வாயால் ஏயினன் எனில் வாழ்வெல்லாம் ஈயாயோ, அமிழ்தேயும் ஈகுவாய்ன்னு சொன்னான் இல்லையா கம்ப. ஒளிந்து நின்று உன்னை கொன்ற ராமன் இங்கு நேரடியாக உன்னை பார்த்து, வாலியே என்னுடைய சிக்கல் இதை இதை நீ தீர்த்து கொடுன்னு, நீ தீர்த்து கொடுத்திருப்பியன்னு கேட்டான். ஆனா இங்க மண்டோதரி அப்படி கேட்கல. உன்னுடைய வரங்களும் நீ பெற்றிருக்கக்கூடிய எல்லா நலங்களும்
ஒரு கணத்துல இங்கு அழிந்து போயிருக்கிறது என்று சொன்னால், கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் இடம் தேடி ஒருவன் வாழி உருவியது. ஜட்ஜ்மெண்ட், நீ இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவனாக இருந்து இப்பொழுது அழிந்து போனதற்கு எது காரணம் தெரியுமா? தேன் பொருந்திய மலர்களை தலையிலே சூடியவளாகிய சீதை, அவளின் மீது நீ கொண்ட ஆசை உன் மனதுல எங்கு ஒளிந்திருக்கிறதோ என்று தெரிந்து அதனை துடைப்பதற்காக ராமனால் எய்யப்பட்ட அம்பு உன் மனதை உன் நெஞ்சை பிளந்து கொண்டு சென்றது போலே அப்படின்னு பேசின. என்ன அழகா சொன்ன, நீ அவ்வாறு எண்ணியது தவறு. மாற்றான் மனையாகிய சீதையை எண்ணியது தவறு. யாரு? மண்டோதரி முடிவு போற. அதனால் அனுமன் பார்த்த உடனே புரிந்து கொள்ளுகிறான், இவள் மிகப்பெரிய ஒழுக்கத்தினுக்கு உட்பட்டது. நாமே நடைமுறையில பார்த்திருக்கிறோம், நம்முடைய நண்பர்கள் மட்டுமோ அல்லது நம்முடைய சமூகத்துல பார்த்திருக்கிறோம் பல பேரை. நல்ல சில பெண்கள் மிக மோசமானவனுக்கு வாழ்க்கைப்படுதலை பார்த்திருக்கிறோம். கம்பன் என்ன சொல்றான் பாருங்க, அனுமன் பார்வையால் கண்டு கண்ணோடும் கருத்தொடும் கடாவினன் காரணம் கடை நின்றது உண்டு வேறு ஒரு சிறப்பு எங்கள் நாயகர்க்கு உயிரினும் இனியாளை கொண்டு போந்தவன் வைத்தது ஓர் உரையுள் கொள் குலமணி மனைக்கு எல்லாம் விண்டுவின் தடமார்வின் மணி ஒத்தது இது எனது அப்புறம். அனுமனுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. கண்டு அந்த மாடத்தை பார்த்தான், கண்ணோடும் கண்களையும் கருத்தோடும் அறிவையும் கடாவினான் புகுத்தினான் அந்த மாளிகை. அப்படி தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்தான் அனுமன். கண்ணுன்னா வெறும் பருப்பொருளை பார்க்கறது கண்ணு, அதை கூர்ந்து ஆய்ந்து பார்ப்பது அறிவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்ல மூணு சொல் இருக்கு, பார்த்தல் காணுதல் நோக்குதல். பார்த்தல்னா பொதுவா பார்க்கறது, அறிவோடு பார்க்கணும் ஒரு விஷயத்தை. இப்ப ராமனுக்கு நம்ம விவரங்கள் சொல்லணும் போயிட்டு. பல இடங்கள்ல கம்பன் இதை வற்புறுத்தி கொண்டே வருகிறார், அனுமன் இதை ஒரு போலியாக பார்க்கல. ஆகவே கண் கொண்டு பார்த்தான் அந்த மாளிகையை, அதோடு கருத்தினையும் செலவிட்டான். இந்த மாளிகை எப்படி இருக்கிறது, காரணம் யான் தேடி வந்த காரணம் கடை நின்றது இறுதி பகுதியில் உள்ளது. எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மாளிகையில சீதையை வைத்திருப்பானோ. வேறு ஒரு சிறப்பு, மற்றைய மாளிகையை காட்டிலும் இது வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. ஆகவே ஒரு கால் ராவணன் சீதையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கானோ. உண்டு இம்மாளிகைக்கு இருக்கின்றது எங்கள் நாயகருக்கு எங்களினது தலைவனாகிய ராமனுக்கு உயிரும் உயிரினும் இனியாளை அவனது உயிரை காட்டிலும் மேலானவளாகிய சீதையை கொண்டு போந்தவன் சிறையெடுத்து வந்தவனாகிய ராவணன் வைத்தது வைத்திருக்கக்கூடிய ஓர் உரையுள் கொள் இந்த மாளிகையா இருக்குமோ. இந்த மாளிகையினது தூய்மை எப்படி சிந்திக்க வைக்கிறதுன்னு பாருங்க. நான் சீதை போன்றிருக்கக்கூடிய தூயவளை, அப்படிப்பட்ட மேம்பட்ட குணத்தினுக்கு உரியவளை ஒரு மேலான இடத்துலதான் வைக்கணும். இந்த சிந்தனை ராவணனுக்கு இருந்திருக்கும். அதனால இந்த மாளிகையை பார்த்த உடனே ஒரு கால் இந்த இடத்துலதான் சீதையை வைத்திருப்பான். இந்த மாளிகையினது தோற்றம், அதனது புனிதம், அதனினது பெருமை, இதெல்லாம் பார்த்த உடனே அனுமனுக்கு இந்த குழப்பம் ஏற்பட்டது. ஆகவே இந்த இடத்துலதான் வைத்திருப்பானோ ஓர் உரையுள் கொல், ஒரு மாளிகை இந்த இடமாகத்தான் இருக்குமோ. இந்த மாளிகை குலமணி சிறந்த உயர்ந்த ரத்தினங்களால் பதிக்க பெற்ற மனைக்கு எல்லாம் மாளிகை யாவற்றினுக்கும் விண்டுவின் திருமாலின் தட மார்பில் விஷ்ணுவோட மார்பில் இருக்கிற கௌஸ்துபம் போல எல்லா மாளிகைக்கும் நடுவுல தனக்குன்னு ஒரு தனித்த தகுதியும் சிறப்புமாக கொண்டுள்ள மாளிகையாக இது இருக்கிறது. ஆகவே இந்த மாளிகையில தான் ஒரு கால் அவன் சீதையை வைத்திருப்பானோ.
ஆகவே நாம் இதுகாறும் தேடி வந்த தேடுதல் இந்த மாளிகையோடு முடிய போகிறதோ என்று அறிவில் சிறந்த அனுமன் இந்த மாளிகையை பார்த்து குழம்புறான். உள்ள போய் தேடுறான், மண்டோதரியை பார்க்கிறான், இன்னும் குழப்பம் அதிகரிக்கிறது. எப்படியா? அரம்பை, மேனகை, திலோத்தமை, உருப்பசி ஆதிய மலர் காமன் சரம்பை தூணி போல் தளிரடி தாம் தொட சாமரை பணி மாற கரும்பையும் சுவை கற்பித்த சொல்லியர் காமரம் கனியாழின் நரம்பின் இன்னிசை செவிப்புக நாசியில் கற்பக விரைனார. வாழ்க்கைன்னா இப்படி இருக்கும். மிகப்பெரிய அளவுல செல்வம் இருக்கலாம், அந்த செல்வத்தை கொண்டு துய்ப்பதற்கு உண்டான மனது இருக்கு பாருங்க, அதுதான் அழகு. வசதி நிறைய இருக்கலாம், ஆனால் அந்த வசதிகளை கொண்டு ஒரு வறியவனை போல வாழ முடியாது. அதாவது நீங்க அண்மையில சில காலமா அந்த செய்திகளை படித்திருக்கலாம், மும்பையில இந்தியாவினுடைய வர்த்தகத்தின் தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய முகேஷ் அம்பானி தான் வசிப்பதற்குன்னு ஒரு பெரிய மாளிகை, பல மாடி கட்டடங்களை கொண்ட மாளிகையை கட்டியிருக்கார். அதை பத்தி எல்லாம் மதிப்பீடு செய்து அது இத்தனை 1000 கோடிகளுக்கு மதிப்பினை உடையது எல்லாம் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாளிகையில குடியேறலாமான்னு கேட்ட பொழுது, வாஸ்து அடிப்படையில இதுல குடியேறுதல் என்பது உங்களுக்கு நன்மையை பயக்காதுன்னு சொல்லிட்டதுனால பார்த்து பார்த்து கட்டப்பட்ட அந்த மாளிகையில குடியேறாமலேயே போனார்கள். வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? எத்துணை விதமான செல்வ செழிப்போடு உருவாக்கப்பட்ட அந்த மாளிகையில சென்று வசிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா இது என்ன செல்வம்? ஏற்கனவே நான் பழமொழியிலிருந்து ஒரு பாட்டை சொல்லியிருப்பேன், நம்மிடம் செல்வம் இருக்கிறதுன்னா அதுக்கு ரெண்டு பயன்தான், ஒன்று வழங்கணும் இல்லைன்னா துய்க்கப்படணும், ஒன்னு அனுபவிக்கணும் இல்ல அடுத்தவனுக்கு கொடுத்து அனுபவிக்க சொல்லும். சும்மா அதை மூட்டை கட்டி வீட்டுல வைக்க முடியும். வழங்கலும் துய்த்தலும் தேற்றாதான் செல்வம். தேற்றாதான் அறிவினால ஆராய்ந்து கண்டறிந்த உண்மைன்னு அர்த்தம். தேறுதல், அந்த தேர்ச்சி இருக்கணும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் ஒன்று நாம துய்க்கிறதுக்கு இருக்கணும், இல்லை அதை கொண்டு அடுத்தவனுக்கு கொடுத்து அவன் துய்ப்பதற்கு வழிவகை பண்ணும். ரெண்டுமே செய்யாம மேலும் 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 புதையலை பூதம் காத்தது போல இந்த செல்வத்தை காத்து கொண்டிருப்பதில் பயன்படுது. ஒரு அடிப்படையான தத்துவம். செல்வம் எந்த அளவிற்கு சுழற்சிக்கு உட்படுகிறதோ அந்த நாடுதான் பொருளாதாரத்துல குழப்பம் இல்லாமல் இருக்கு. இந்த சுழற்சி என்பது ஒன்று நீங்கள் அனுபவித்ததினால் செல்வம் வெளியே போகும், அல்லது பிறர் அனுபவிக்க கொடுப்பதினால் அந்த செல்வம் வெளியே போகும். இந்த ரெண்டுமே செய்யாமல் பதுக்கி பதுக்கி வைத்தால் நாட்டோட பொருளாதாரம் பாழாகும். அதுக்கு சொன்னார் பழமொழி ஆசிரியர், இதனை செய்யாமல் இருப்பவர்கள் எதற்கு சமம் என்றால் ஒரு முழு தேங்காயை நாயிடம் கொடுத்தது போல. ஆங்கிலத்துல வேற ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள், டாக் ஆன் த மாஞ்சூர், வைக்கோல் மேல நாய் படுத்தது போல, தானும் வைக்கோலை உண்ணாது உண்ண வரக்கூடிய மாடுகளையும் குலைத்து வரட்டும். என்ன பயன்? அதனால எப்படி அனுபவிச்சிருக்கார் பாருங்க, ராவணன் தன் மனையாளாகிய மண்டோதரிக்கு கட்டி கொடுத்த மாளிகையில யாரெல்லாம் பணிமக்களா இருக்கிறார்களா? அரம்பை தெரியும், தெய்வலோகத்துல இருக்கக்கூடிய 4 கன்னியர்கள், அரம்பை, மேகனை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி, இதோட ஆதியர் இவர்கள் முதலாக. இவர்கள் மட்டுமல்ல, மகா நாட்டிய சாஸ்திரம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு வரும், ஒரு சில பேர் நடனத்தில் இருக்கிறவர்கள் வகுப்புல இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய தேவை. பரதர் வந்து இந்த நாட்டிய சாஸ்திரத்தை உருவாக்குவதாக ஒரு செய்தியை சொல்லி அது சிவனால் ஆடப்பெற்ற ஆடலினது விளக்கங்களை கொண்டு உருவாக்கினார் சொல்லி
அதுல நான்கு வகையான விருத்திகளை உருவாக்குகிறார். பாரதி விருத்தி, சாத்துவதி விருத்தி, ஆரபடி விருத்தி என்ற மூன்று விருத்திகளையும் செயல்படுத்தினதற்கு பிறகு கைசிகின்னு ஒரு விருத்தி, அது முழுக்க முழுக்க சிங்காரத்தை மையப்படுத்தி செயல்படுவது. அந்த கைசிகி விருத்தியை செய்வதற்கு மானுடர்களும் ஏனைய பிற உலகில் இருக்கக்கூடிய பெண்களும் முன் வரலையே, அவ்வளவு சிங்காரம். இந்த விருத்தியை நான் எவ்வாறு செயல்படுத்துவதுன்னு தயங்கின பொழுது இவர் மீண்டும் பிரம்மனிடம் கேட்டு அந்த பிரம்மன் இவருக்கு அருளினானா அதன் பயனாக 24 அப்சரஸ்களை உருவாக்கி அதன் பின்னர் அவர்கள் மாட்டு இந்த கைசிகி விருத்தியை புகுத்தி சிங்காரம் பற்றின நடனங்களை உருவாக்கினார். ஒரு செய்தி அது மாதிரி இந்த 24 இவர்களுக்கு முன்னோடியாக இருந்த இந்த 4, ஆகவே இந்த 4 முன்னதாக வைத்து வந்த வரிசை அது. ஆகவே ஆதியர் மலர்காமன் மன்மதன், அவன் மலர் சரம் பெய் மலரம்புகளை இட்டு வைத்த தூணி போல, தூணின்னா அம்பரா தூணி, அழகான ஓமை இது. தளிர் அடிதாம் தளிர் போன்ற பாதங்கள், இது பாதங்கள்னு சொல்ற மரபு இல்லை, இது ஆகு பெயரா புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க பெண்களினது முழந்தாளிலிருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்கால்னு சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த கெண்டைக்கால் தசைய பார்த்தீர்கள் என்றால் அன்பு வைக்கக்கூடிய புட்டில் போல இருக்கும். கணுக்கால் பக்கம் குறுகியும் அது முழந்தாள் நோக்கி வருகின்ற பொழுது அகண்டும் காணப்படும் அந்த கெண்டைக்கால். அம்பு வைக்கக்கூடிய அம்பரா தூணி இருக்கல்லவா, அதனுடைய வடிவம் அப்படி இருக்கும். ஆகவே அம்பரா தூணியை பெண்களினது கண்டைக்காலுக்கு ஓமையாக சொல்லுதல் ஒரு மரபு. இங்க பாதம்னு எடுத்தா கால்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரம் பெய் தூணி, பல பேர் அம்பு அரா தூணின்னு பேர். ஆகவே தளிரடி தாம் தொட சாமரை பணிமாற, இந்த 4 ஏனைய பிற தெய்வலோக பெண்கள் என்ன செய்கிறார்களாம், தம் கரத்தால் வருடவும், யார் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டோதரியினுடைய மேனியை வருடக்கூடிய அளவுல சாமரை பணிமாற சாமரையை வீசிக் கொண்டிருக்கிறார். தங்கள் கைகளால் வருடுவது போல மிக மென்மையாக சாமரையை வீசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை அனுபவிக்கணும். கரும்பையும் சுவை கைப்பித்த இனிய சுவையினை தரக்கூடிய கரும்பு கூட கசப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே இனிய சொற்களை உடைய மகளிர், இவர்கள் பேசினா கரும்பு கூட கசந்து போகும். கரும்பை காட்டிலும் பன்மடங்கு இனிமை உடைய சொற்களை பேசக்கூடிய இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லிய இனிய சொற்களை உடைய இந்த அழகான தெய்வலோக பெண்கள் காமரம் எனும் பண் கனியாழின், காமரம் கனியாழின் முதிர்ச்சி அடைந்த கனியினது சுவையினை தரத்தக்க இனிமையான காமரம் என்கின்ற பண். சி காமரம் என்பதுல சி நின்று காமரம் என்பது சீகாமரம்ன்ற ஒரு பெரிய பண், கேட்பதற்கு மிக இனிமையானதாகிய கண்ணாது. இசை உலகத்துல இருக்கிறவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீகாமரம் தேவாரத்துல அந்த பண் பாடப்பட்டு இருக்கிறது, ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் அந்த பண்ணில. ஆகவே அந்த கரும்பை காட்டிலும் இனிக்கக்கூடிய அல்லது கரும்பே இவர்கள் சொல்லினுக்கு முன்னால் இவர்களால் எழுப்பப்பட ஒலியினுக்கு முன்னால் கசந்து போகக்கூடிய அளவினுக்கு இனிமையான குரல் வளத்தை உடையவர்கள் என்ன செய்தார்களா, ஸ்ரீ காமரம் கனி யாழின் முதிர்ச்சி அடைந்த யாழ்னா அவ்வளவு பழக்கத்தினுக்கு உட்பட்ட முதிர்ந்த யாழ்ல கனியினது சுவை போல இந்த ஸ்ரீகாமர பண்ணை நரம்பின் இன்னிசை அவர்களால் எழுப்பப்பட்ட அந்த நரம்பிலிருந்து தோன்றிய இனிய ஓசையானது இசையானது செவி புக செவியிலே நுழையிற மாதிரி அந்த மாதிரி இனிமையான ஒலியை கேட்டுக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிற. அது மட்டுமல்ல காதுக்கு சொல்லிட்டோம்,
சுவாசத்துக்கு சொல்லணும் இல்லையா, நாசிக்கு எது இனிமை தருகிறதா, கற்பக விரை கற்பக மலரிலிருந்து வீசக்கூடிய நறுமணம் நாசியில் கண்ணே நார வெளிப்படவும். அப்படி ஒரு இனிய மனம்மிக்க இனிமையான யாழினது ஓசையை ஸ்ரீகாமர பண்ணின் வாயிலாக தரத்தக்க காதுக்கு ரம்மியமா நாசிக்கு ரம்மியமான ஒரு அறை. அந்த அறையில் இதெல்லாம் இருக்க இத்துணைய தெய்வலோக பெண்கள் எல்லாம் பணிவிடை செய்ய அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மந்தோதரி. எப்படி வாழ்க்கைன்னு பாருங்க. அதாவது செல்வ செழிப்பு அப்படின்றது வந்து இருப்பதினால் மட்டுமல்ல, அது ஒரு ஒரு கோவிட் காலத்துல போன ஆண்டுல 21ல் கர்நாடகாவை சேர்ந்த அந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள், இந்த சுரங்க தொழில முதன்மையானவர்கள், அவர்களினது குடும்பத்து பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. கோவிட் காலத்திலேயும் எல்லா அரசியல்வாதிகளும் இந்த திருமணத்துல கலந்து கொண்டார். அந்த திருமணத்துல மணமகளுக்கு அவர்கள் பூட்டி இருந்த நகைகளோடு அந்த மணமகளினது புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. பார்த்த மாத்திரத்துல தங்கத்தினால் இவ்வளவு அரிய வேலைப்பாடுகளை செய்து உடல் முழுவதும் தங்கத்தினாலேயே இழைக்க முடியுமான்னு ஒரு பெரிய கவலையே வந்து, அவ்வளவு செல்வம் இருக்கிறது, அதை முறையாக சரிவர நன்கு பயன்படுத்துவதற்கு உண்டான ஆற்றல் இருக்கணும், அறிவு இருக்கணும், இவை ரெண்டுனுக்கும் மேலாக நல்ல ரசனம் இருக்கும். வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, பொது புதியதானது ஒரு பணக்காரன் பெரிய அளவுல செல்வம் வந்துட்டது, பெருமளவுல படிக்கல, நிறைய செல்வம் வந்தாயிற்று. இப்ப தன் வீட்டிற்கு பல பேர் நிறைய வந்து தன்னை சந்திக்க வரும்போது நானும் நிறைய பல புத்தகங்களை படித்தது போல ஒரு காட்சியை செய்ய வேண்டும் அல்லவா. நல்ல பணியாளர்கிட்ட சொன்னானா எல்லாம் கடைக்கு போயிட்டு நல்ல உயர்ந்த பல காவியங்கள் எல்லா புத்தகங்களையும் வாங்கி கொண்டு வந்து இந்த அறையில் அழகாக அடுக்குங்கள், அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு வார இதழ்களை கொண்டு வாருங்கள். அதான் ரசனம். மற்றவர்கள் காணக்கூடிய அளவுல மிக பெரியதாகிய ஒரு காட்சியை காணிக்கணும். இப்ப மண்டோதரி இப்படிப்பட்ட சூழல்ல அறம்பையர் மகளிர்கள் பணிவடை செய்ய, அதுவும் ரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகை முதலாக உள்ள இந்த அழகான பெண்கள் பணிவடை செய்ய அவர்களால் எழுப்பப்படக்கூடிய பாடலும், கரும்பையும் தோற்கடிக்கக்கூடிய இனிய குரல், அழகான யாழ், இதனது ஒலியில ஸ்ரீகாமரன்ற பண்ணை பாடி உறங்கக்கூடிய மண்டோதரிக்கு ஒரு இனிமையான சூழலையும், அவள் சுவாசிக்கின்ற பொழுது நிறைய மனம் வீச வேண்டும் என்பதற்காக கற்பகத்தினுடைய மலர்களினது மனத்தையும் அங்கு ஒருங்கே தந்து அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்து விளைவு நீங்கிய மேன்மையர் ஆயினும் கீழ்மையர் வெகுள் உற்றாள் பிழைக்குள் நன்மை கொள் பெறுவது என்று ஐயுறு பிழையால் பெரும் தென்றல் உழையர் கூவப்புக்கு ஏகு என பெயர்வது ஓர் ஊசலின் உளதாகும். பழையம் யாம் என பண்பு அல செய்வரோ பருணிதர் பயன் ஓர்வார். ரொம்ப அழகான விளக்கம். இது வந்து திருக்குறள்ல இருந்து எடுத்த கருத்தை அப்படியே ஒரு பாட்டா எழுதிட்டார் கம்பன். திருக்குறள்ல பழைமைன்னு ஒரு அதிகாரம் உண்டு, அது ரொம்ப பெரிய அதிகாரம். ரொம்ப நாம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான நபர்களோடு பழகினாலும் சிலரை மட்டும் மிக நெருக்கமாக அணுக்கமாக நமக்கு உரியவர்களாக வைத்திருக்கோம். அப்படி வைத்திருக்கக்கூடிய நாம் இயற்கையினுடைய ஆதரவினால நாம மிகப்பெரிய அளவுல செல்வந்தர்களாக போனாலும் ஆதி காலத்துல நம்மோடு இருந்து நம்மோடு நட்பு பாராட்டின அந்த பழையவர்களை மறந்து விடக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவார், சுற்றம் தழால் நீ சொல்லுவார்,
பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உளன். இந்த பழமை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன சொல்றார் வள்ளுவர், பழையம் என்று கருதி பண்பல செய்யும் கெழு தகைமை கேடு தரும். இதில் என்ன பழமைன்றதுக்கு ஒரு மேற்கோள் தரார் பாருங்க, எப்படியா, விளைவு நீங்கிய மேன்மையர் ஆயும். விளைவு நீங்கிய அப்படின்னா விளைவுன்னு ஆசை, ஆசையிலிருந்து விலகிய மேன்மையராயினும் சிறந்தவர்களாக. எனக்கு இனிமே ஆசையே கிடையாது, அந்த ஆசையை நான் விட்டு விட்டேன், துறந்து விட்டேன் என்று சொன்னாலும் பாருங்க, விளைவு நீங்கிய மேன்மையராயினும் கீழ்மையர் வெகுள்வுற்றாள். கீழ்மையினர் தாழ்ந்த இயல்பை உடையவர்கள் வெகுள்வுற்றாள், சினம் அடைந்தால். ஆசையே இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீர்கள், ஆனால் தாழ்ந்த நிலையில இருக்கிறவனுக்கு உங்களை எதிர்க்கக்கூடிய அளவுல அவனுக்கு கோபம் வந்து விட்டதுன்னா என்ன ஆகும்? அதுக்கு உதாரணம் சொன்னா, பிழைக்கொள் நன்மை கொள் பெறுவது. சிறந்தவராக இருந்தாலும் நன்மை என்கின்ற ஒன்று கிடைக்காது, தீமையே கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதத்திலும் ஆசை இல்லை, எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனோநிலையில துறவு நிலையில இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களிடம் கீழ்மையானவர்கள் வெகுண்டு உங்களை எதிர்த்து கோபப்பட்டால் உங்களுக்கு விளைவது நன்மையா இருக்க, தீமையா தான். அது போல நன்மை கொள், இது நன்மையை தருமா? ஆகவே அத்தீயவரால் அடைவது தீமைதான், நன்மை கிடைக்காது. ஆகவே என்ன சொல், உழையர் கூவப்புக்கு ஏகு என பெயர்வது என்று ஐயுறு பீழையால் பெறும் தென்றல், இந்த சந்தேகத்தினுக்கு உட்பட்ட பீழையால் அச்சத்தை பெற்ற பெருந்தென்றல், பெருமை உடைய தென்றல் காற்று இந்த அரண்மனைக்குள்ள தைரியமா உலவ முடியலையே. ஏன்னா இங்க இடத்துல தென்றல் உயர்ந்தது, பாட்டை புரிஞ்சுக்கணும் இப்படி. ஆனால் இந்த இடத்துல நாம உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்மை விட தாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள் விரும்பாத இடத்துல போய் உலவிட்டோம்னா இந்த அரக்கர்கள் கோபம் கொண்டால் நமக்கு நல்லதா விளையும்? நம்மை மேலும் வருத்துவார்களே, மேலும் துன்புறுத்துவார்களே. தென்றலுக்கு பயம் வந்தது. நாம இயல்பாக நல்லதைத்தான் செய்வோம், நாம தென்றல் நல்லதுதான் செய்வோம். ஆனால் நாம வீசக்கூடிய இடம் நன்மை என்று கருதி வீசக்கூடிய இடம் நம்மை பகைத்து கொண்டிருக்கக்கூடிய கீழான மக்களாக இருந்தால், அவர்கள் வெகுண்டால் நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? நான் பொதுவானவன் தான், தென்றல் பொதுவானது. தென்றல் பொதுவானதுன்றதுக்கு எங்க விளக்கம் இருக்கு தெரியுமா? இந்த பாட்டு வரி எடுத்து எழுதின இடம் கொஞ்சம் ஒப்புமை செய்தால்தான் சுவாரஸ்யமா இருக்கும். படகோட்டின்ற படத்துல இந்த கருத்தை அப்படியே வாலி எடுத்து எழுதுவார் ஒரு படத்தை, ஒரு பாட்டுல, பண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, வானில் நிலா ஏழை என்றால் ஒளி கொடுக்க மறுத்திடும், உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் இறைவன் கொடுத்தது. இது பொது. ஆகவே தென்றல் என்ன எண்ணுகிறது, நாம் எல்லோருக்கும் பொதுவானவன், நான் மேலானவன், எனக்கெல்லாம் ஓர வஞ்சனை எல்லாம் கிடையாது, ஆனால் நான் வீசக்கூடிய இடம் தகுதி இல்லாத இடமாக இருந்து விட்டதுன்னா அவர்கள் என்னை எப்படி நடத்துவார்கள்? நான் எல்லோருக்கும் பொதுவானவன், பற்றற்றவன் என்ற நிலையில என்னை நடத்துவார்களா, இல்லை அவர்களினது கீழ்மையான குணத்தினால என்னை தண்டிக்க முன் வருவார்கள் அல்லவா? நான் என்ன செய்வது? அவர்களால எனக்கு தீமைதானே விளையும். ஆகவே பெருமை உடைய தென்றல் என்ன செய்கிறதா, உழையர் கூவ ஏவலாளர்களாக இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள் அழைக்க, ஒரு கால் மாளிகைக்குள்ள போயிட்டோம்னாக்க, புக்கு ஏகு என பெயர்வது ஒரு ஊசலின் உளதாகும். உடனே உள்ள நுழைஞ்சிட்டான், நான் யாரை கேட்டு உள்ள வந்த, வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டான். நான் பொதுவானவன் தான், பற்று இல்லாதவன் தான். இந்த இடத்துல நான் வீசணும், ஒரு கால் நான் உள்ள போய் வீச ஆரம்பிச்சுட்டேன்னு அரக்கர்கள் கூட்டம், அவன் சுபாவத்துல கீழ்மையானவன்,
என்ன கூப்பிட்டீங்க எதுக்கடா வந்த வெளியே போந்து விரட்டினான்னா என் நிலைமையாக பழையம் யாம் என பண்பு அல செய்வரோ. ஒன்னும் உள்ள போனா சரி இவன் பழமை நமக்கு என்றோ ஒரு காலத்துல நட்பு உடையவன் தொன்மையானவன் என்று என்னை அவர்கள் சகித்து கொள்வார்களா இல்லை என்ன விரட்டிடுவார்களா என்று தென்றல் தடுமாறுகின்றானாம் மண்டோதரி வசிக்கக்கூடிய மாளிகைக்குள்ள சேருவதற்கு. ஆகவே ஊசலின் உளதாகும். ஊசல்னா ஊஞ்சல் போல மனது அலைபாய்கிறது. ஒண்ணு இவன் பழையவன் தொன்மையானவன் இவனை ஏத்துக்கலான்னு என்ன உள்ள அனுமதிப்பார்களா இல்ல ஏன் இங்கு வந்தாய். அரக்கர்கள் கீழானவர்கள். ஆகவே அவர்கள் என்னை எந்த விதத்திலையும் கோபித்துக் கொள்வதற்கு நியாயம் இருக்கும். ஏன் வந்தாய் என்று விரட்டுவார்களா தெரியல. பழையம் யாம் என பண்பு அல செய்வரோ பருணிதர். பருணிதர்னா செயலின் பயனை ஆராய்ந்தவர்கள். பயன் ஓர்வார். ஆகவே பேரறிஞர்கள் எவ்வாறு இதை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இங்க வீசலாமா வேண்டாமா? ஒரு கால் வீசினால் இவன் பழமையானவன் நமக்கு முன்பே பரிச்சயமானவன் நம்மோடு நட்பு பூண்டவன் ஆகவே வந்து விட்டு போகட்டும்னு என்ன இந்த மாளிகைக்குள்ள விடுவார்களா இல்ல ஏன் வந்தேன் என்று என்னை கடுமையாக கோபித்துக் கொள்வார்களா? நான் இப்பொழுது என்ன செய்வது என்று தென்றல் தடுமாறிக்கொண்டு நிற்கிறான். அத்தகைய மாளிகை இயற்கையிலே வீசக்கூடிய காற்றை கூட தங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவினுக்கு பெருமையை கொண்டுள்ள இடமாக அது விளங்கியது. இனி அடுத்த வகுப்பில் தொடரும்.